அண்ட் ஃபைனலாக பீஸ்ட் ட்ரைலர் பார்த்து முடிச்சாச்சு. ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறமா ஓ மை காட் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த ட்ரைலரில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் ஆல்மோஸ்ட் பிளாட் என்ன அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. செல்வராகனுடைய வாய்ஸில் வந்து ஆரம்பிக்குது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் ஒரு மால் வந்து ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க. ஸோ அதுலேயும் கெட்டதுலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதில் முக்கியமாக வீரராகவன் உள்ள இருக்காரு நம்ம ஆள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மோசமானவங்க கிட்ட இந்த மாதிரி டெரரிஸ்ட் கிடைச்சாங்க அப்படின்னா அவங்கள எப்படி அலற விடுவாரு அப்படின்றது இந்த படம் முழுக்கவே நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் செல்வராகவன் சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரைலர் பார்க்கும்போது பல ஷார்ட்ஸ் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் தளபதியுடைய மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. ஈவன் ரொம்ப யங் அண்ட் சார்ம், என்னதான் மனுஷன் வயசானாலும் வயசாகிற மாதிரி தான் இருக்காரு. அண்ட் ஈவன் கண்டிப்பாக பீஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியுடைய ரசிகர்களுக்கு தாண்டி எல்லாருக்குமே பயங்கர ஒரு ஃபீஸ்டாக இருக்கும். அண்ட் ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு யோகி பாபு கிட்ட, என்ன பயமாக இருக்கா இதை விட வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பொலிட்டிக்கல் லீடர்லாம் கிடையாது, நான் பொலிட்டிஷியனும் கிடையாது, நான் ஒரு சோல்ஜர் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. ஸோ அதுவும் செம்மையாக இருந்தது. அண்ட் அந்த ஃப்ளைட் ஜெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சீன்ஸும் சரி, அதுக்கப்புறம் அவங்களை அட்டாக் பண்ணுற சீன்ஸும் சரி, அந்த கோடால வச்சு பாசை நடந்துட்டு வர்ற ஒரு சீனும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அட்டாக் பண்ணும்போது அவருக்கு ரெண்டு ஷீல்ட்ஸ் கவர் பண்ணும்போது அந்த வரக்கூடிய சீனும் சரி, எல்லாத்துலேயுமே தளபதியுடைய மாஸ் வந்து நெல்சன் வந்து வேற மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் முக்கியமான இதோடைய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பீக்ஸில் இருக்குது. அண்ட் ஓவரால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு அறிவுடைய ஸ்டன்ட்ஸ் வந்து தளபதி விஜய்க்காகவே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணும்போது அந்த ஃபைட் சீக்வன்ஸும் சரி, அட் த சேம் டைம் மாலில் வந்து அந்த டெரரிஸ்ட் இவர்கிட்ட மாட்டும் போது அவங்க கஷ்டப்படுற சீன்ஸும் சரி, எல்லாமே பயங்கரமாக இருந்தது. ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு சின்ன மணியஸ்ட் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா அது ரிவர்ஸாக இருந்துச்சு, மணியஸ்ட் கேங் வந்து தளபதி கிட்ட மாட்டினாங்க அப்படின்னா ஸோ தளபதி இந்த மாதிரி தான் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ட்ரைலர் பார்க்கும்போது. அண்ட் மனோஜ் பர்மாகம்சோடைய சினிமாட்டோகிராஃபி இஸ் குட். அண்ட் நிர்மலுடைய எடிட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ட்ரைலர் கட்டு டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துருந்தாலும் அதில் ஆல்மோஸ்ட் கதையும் சொல்லணும், அட் த சேம் டைம் தளபதி விஜய் வந்து மாசாவும் காட்டணும், நிறைய விஷயங்களும் காட்டணும் அப்படின்ற மாதிரி சூப்பராகவே வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தது. அது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மேட்டில் வந்து பண்ணி கொடுத்தது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால தான் விஷுவல்ஸ் வந்து இந்த அளவுக்கு ரிச்சாகவும் சூப்பராகவே இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஆர்டர் டார்க் கிரனுடைய ஒர்க்கும் தெரிஞ்சது. ஏன்னா வந்து அந்த செட்டு போகிறது அப்படின்றது இட்ஸ் நாட் ஈஸி, அதுவும் மால் செட்டு, அதுக்குள்ளே இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்போது அவங்களுக்கான ஸ்பேஸும் சரி எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த படத்தில் இத்தனை பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது, ஆனால் இந்த ட்ரைலரில் அதிகமாக கவனிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயும் செல்வராகவன் மட்டும்தாங்க. ஸோ செல்வராகவன் நெகட்டிவ் ரோலாக இருக்க போகிறார் அப்படின்னு நினச்சோம், கிடையாது, இவர் வந்து ஒன் ஆஃப் த மெயின் லீடாக பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ பீஸ்ட் ட்ரைலர் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்றதும், தளபதி விஜய் எந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்றதும், பீஸ்ட் படத்தை எந்த தியேட்டரில் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்றதும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காம எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.